ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கைவின் ராஜாங்கம் நம்ம சேனல் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தேர்வுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் புது புது விஷயங்கள் அவள் போனதுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேறு யாராலையும் முடியாது அவன் போனதுக்கப்புறம் அதே இடத்த நிரப்புறதுக்கு வேறு எவனாலேயும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்களா நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அவங்க போனதுக்கு அப்புறம்தான் அந்த இடத்த நிரப்புறதுக்கு நிரந்தரமான ஒரு ஆள் வர முடியும் அப்படின்னு நான் பேசுகிறது உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கா அவன் தான் அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல உண்மையிலேயே அந்த இடத்துக்கான தகுதியான ஆள் அவங்களா இருந்திருந்தால் அந்த இடத்துல தானே இருந்திருக்கணும் ஏன் அந்த இடத்த நிரப்பாமல் போயிருக்கணும் அப்போ அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேறு யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அந்த இடத்துக்கான ஆள் அந்த வேற யாரோ ஒருத்தராக தானே இருக்க முடியும் ஸோ எந்த மனநிலையில் எந்த திங்கிங்கில் நீங்கள் அதை சொல்கிறீங்க அந்த இடத்த அவன் போன அந்த இடத்த அவன் போன அந்த இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது அந்த இடத்துக்கு போனவங்க தகுதியானவங்களே இல்லை அவங்களால இருந்தால் கூட அந்த இடத்த நிரப்பியிருக்க முடியாது அதுதான் காதலில் இருக்கிற உண்மை ஸோ அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு தகுதியான ஒருத்தவங்க எங்கேயும் இருக்காங்க அவங்க வந்து சேர்வதற்கான நேரம் தான் கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்கிறத விட்டுருங்க அவள மாதிரி வருமா அவனை மாதிரி வருமா அவனை போல் இன்னொருத்தவங்க வர முடியுமா அத்தனை பேர் வந்தாலும் என்னை திருப்திப்படுத்த முடியுமா என்ன சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்க அதுதான் உண்மை கண்டிப்பாக அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க நிரப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிரப்புதலாக இருக்கும் நிரம்பி வழியும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷங்களாலும் அன்பாலும் சமாதானத்தால் எல்லாத்தாலையுமே நிரம்பி வழியும் அவங்க வந்து நிரப்பும் போது ஆனால் இவங்க அதை நிரப்பி இருந்தால் கூட அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்காது என்றைக்காவது ஒரு நாள் அவங்க போனதுக்கப்புறம் அது காலியாக இருந்திருக்கும் அந்த வாழ்க்கையினுடைய அந்த கோப்பை அப்படிங்கிறது ஸோ உங்கள் இடத்த அல்லது ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கு எதுக்கு எது தகுதியோ அது தானாகவே அதை வந்து அடையும் அதுதான் இயற்கையோட நியதி ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விட்டுட்டு போனவங்கள அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேறு யாராலேயும் முடியாது அவங்களால மட்டும்தான் முடியும்னு துரோகம் பண்ணிட்டு போனவங்கள தூக்கி வச்சலாம் பேச மாட்டோம் இந்த விஷயங்கள் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரி புலம்புகிறவர்கள் இந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறவங்க தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் சொன்ன அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாருன்னு பாருங்கள் அதற்கு தகுதியான ஆள் யாருன்னு பாருங்கள் அதை வந்து நிரப்பக்கூடிய ஒரு வெயிட்டான ஒரு ஆள் யாருன்னு பாருங்க கண்டிப்பாக அவங்க உங்களோட வந்து சேருவாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக பூத்து குலுங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்